அனைவருக்கும் வணக்கம். தமிழர்களுக்கு எதிராக மனித உரிமை மீறல் பிரச்சனைகளையும் இன அழிப்பு பிரச்சனைகளையும் ஈடுபட்ட இலங்கையுடைய முப்படையினர் யாராக இருந்தாலும் முப்படையை சேர்ந்தவர்கள் அனைவரையும் கைது செய்து வெளிநாட்டு நீதிமன்றங்களில் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் தொடங்கிருச்சு. இதை இனி நாம நிறுத்தவே முடியாது அப்படின்னு இலங்கையுடைய அமைச்சர் ஒருவர் கதறி இருக்கிறாரு. அவர் என்ன சொன்னாரு? இலங்கை முப்படையினர் மட்டுமில்லாம இலங்கையுடைய அரசியல்வாத ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளிவருது. இதை பற்றி எல்லாம் தான் இன்னைக்கு பேச போறோம் நண்பர்களே, வாங்க. கடந்த சில நாட்களாகவே இலங்கையிலிருந்து பல்வேறு விதமான கதறல்களை கேட்க முடியுது. சிங்கள பௌத்த ஆதிக்கவாதிகளுடைய இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இனப்படுகொலையை முன்னின்று நடத்திய அந்த கொடூரர்களுடைய கதறல்களை கேட்க முடியுது நம்மளால. அந்த வரிசையில் தான் இப்பொழுது லேட்டஸ்டாக அதில் இணைஞ்சிருக்கிறாரு இலங்கையுடைய முன்னணி அமைச்சர் ஒருவர். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இலங்கையுடைய முப்படையினரையும் கைது செய்வதற்கு சர்வதேச சமூகம் தயாராகி வருது. அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்துகிட்டு வர்றாங்க. அந்த அடிப்படை ஏற்பாடுகள்லாம் தயாராயிருச்சு. இனி இலங்கை முப்படையினரை கைது செய்வதில் எந்த தடங்களும் இருக்காது அப்படின்னு அவர் சொன்னாரு. தமிழர்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விட்டவர்கள், தமிழர்கள் மீது இனப்படுகொலையை மேற்கொண்டவங்க, தமிழர்கள் மீது மனித உரிமைகளை மேற்கொண்டவங்க அப்படின்னு பலரையும் அடையாளம் கண்டு அவர்களை பட்டியலிடும் வேலையும் துவங்கிருச்சு. இலங்கையுடைய முப்படைகளை சேர்ந்தவர்கள் தான் முதல் டார்கெட். அந்த முப்படைகள்ல யாரெல்லாம் இப்படி இன துரோகங்களை செய்தார்களோ, இன அழிப்பு வேலைகள்ல ஈடுபட்டாங்களோ, மனித உரிமை பிரச்சனைகள்ல ஈடுபட்டாங்களோ, அல்லது இப்பொழுது ஈடுபட்டு வர்றாங்களோ, அவங்க எல்லாரையுமே கைது செய்து வெளிநாட்டு நீதிமன்றங்களுக்கு இழுத்து செல்வதற்கு சர்வதேச சமூகம் தயாராயிருச்சு. அதற்கான அடிப்படை வேலைகள் செய்து முடித்தாயிற்று. இது இலங்கையுடைய முப்படைகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான தருணம் அப்படின்னு அந்த நாட்டுடைய கல்வி அமைச்சர் ஜே.எல். ஃபெரிஸ் சொல்லியிருக்கிறாரு. அவர் கொஞ்ச நஞ்சம் இல்ல நண்பர்களே. நேற்றைய தினம் கண்டியில பத்திரிகையாளர்களை சந்தித்த போது இப்படி கதறி அழுதாரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொன்னார்னா, இலங்கைக்கு இத்தகைய ஆபத்துகள்லாம் வருது அப்படிங்கிறத பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இதனுடைய உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா, சிங்களவாழ் மக்களே, பௌத்த மக்களே, ஒன்றிணையுங்கள். நீங்க எல்லாரும் சேர்ந்து தமிழர்களுக்கு எதிராக நில்லுங்க, இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக நில்லுங்க அப்படின்னு மீண்டும் இலங்கை தேசியத்தை தூண்டும் விதமாக இவர் பேசினாரு அப்படின்னு சொல்லணும். ஒரு பக்கம் சர்வதேச சமூகம் தங்களை எங்க பிடிச்சு கொண்டு போய் சர்வதேச நீதிமன்றங்களில் நிறுத்தி விடுமோ அப்படின்னு குலை நடுங்கி போயிருக்கிற இலங்கை அரசாங்கம், அதே சமயத்தில் இந்த பிரச்சனையவே காரணமாக கொண்டு இலங்கை அரசுக்கு எதிரான மனநிலையை உருவாக்கி கொண்டு வருகிற சிங்களவர்கள் எல்லாரத்தையும் ஒன்றிணைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்துவதற்கும் முயற்சி செய்து வருது அப்படின்னு சொல்லணும். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இலங்கை அரசாங்கம் இந்த தருணத்தில் புதிய தமிழர்களுக்கு எதிரான சட்டங்களை உருவாக்குவது, அரசமைப்பில் திருத்தங்களை மேற்கொள்வது, முப்படையினரதும் நியமனங்களை மேற்கொள்வது போன்றவற்றை முன்னெடுப்பதன் மூலமாக ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை பேரவையும் அதனுடைய ஆணையாளரும் இலங்கையின் உள் விவகாரங்களில் தலையிடுவதற்கு நாமே அனுமதிப்பது போல ஆகிவிடும். அப்படி நாம் இந்த தருணத்தில் செய்ய வேணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்பினாரு. சமீபத்தில் ஐக்கிய நாடுகள் சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானங்களின்படி இலங்கையில மனித உரிமை மீறல்கள் இடம்பெறும் அப்படின்னும், இதற்கு முன்பும் பலமுறை இப்படி இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னும் மனித உரிமை கவுன்சில் கருதுவதாகவே நமக்கு தெரிய வருது. அவங்க 12.8 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவழிச்சு தனி அலுவலகம் அமைத்து இலங்கையுடைய முப்படையினரையும் கைது செய்து சர்வதேச நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவதற்கு திட்டம் தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த பேச்சின் போது மேலும் அவர் சூசகமாக இந்தியாவை ஒரு சாடு சாடினாரு. அவர் என்ன சொன்னார்னா, இலங்கை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு சில நாடுகள் அப்படின்னு அவர் குறிப்பிடுறது இந்தியாவை தான் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது. அவர் என்ன சொல்றாரு, ஒரு சில நாடுகள் தங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றிக்
அளவுக்கு இதை பயன்படுத்திக் கொள்ளுது அப்படின அவர் சொன்னார். இந்தியா கடந்த சில ஆண்டுகளாகவே இலங்கையில தமிழர்களுக்கு சம உரிமை வழங்கணும் அப்படின இலங்கை அரசாங்கத்திடம் கேட்டு வருது. மேலும் தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு அளிக்க வேணும் அப்படினும் தமிழர்களுக்கு மாகாணங்களுக்கு அதிகார பகிர்வு அளிக்கிற இலங்கையுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் 13வது சட்ட திருத்தத்தை உடனடியாக முழுமையாக அமல் செய்ய வேணும் அப்படினும் இலங்கையுடைய மாகாணங்களுக்கு உடனடியாக தேர்தல் நடத்த வேணும் அப்படின இந்தியாங்கிற ஒரே ஒரு நாடுதான் மீண்டும் மீண்டும் இலங்கையிட்ட வலியுறுத்தி வருது அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொள்ள வேணும். இந்தியா தான் இந்த விஷயங்களை ஐக்கிய நாடுகள் சபையுடைய தீர்மானத்தில் ஏத்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துவிட முடியாது. இங்கிலாந்து தயாரிச்ச ஜீரோ டிராஃப்ட்ல இதெல்லாம் இல்லாமல் இருந்தது. அதற்கு பிறகு இந்தியா தலையிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த தீர்மானத்தில் ஏத்தி இருக்குது. அதனாலேயே இலங்கைக்கு இப்ப கடுமையான நெருக்கடி ஏற்பட்டிருக்கத பார்க்கிறோம். அது தொடர்பாக தான் அந்த நாட்டு கல்வித்துறை அமைச்சர் இப்படி புலம்பி தீர்த்திருக்கிறாரு. இந்த சமயத்தில் இலங்கை அரசாங்கம் தன்னிச்சையாக தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஐக்கிய நாடுகள் சபையை வாங்க வாங்க எங்க மேல ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபைக்கு இலங்கை அரசாங்கமே சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுப்பதை போல ஆகிவிடும் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, ஐக்கிய நாடுகள் சபையுடைய தீர்மானம் இலங்கையின் மீது எவ்வளவு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் அதை பற்றி பேசும்போதெல்லாம் அந்த நாட்டு தலைவர்கள் இந்தியாவை மறைமுகமாக சாடாம இருப்பதில்லை. இருந்தாலும் நேரடியாக இந்தியாவை கை நீட்டி சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கி விட்டாரு அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற உண்மையே, இதுல இருக்கிற சூட்சமே, இதுல இருக்கிற ராஜதந்திரமே. உண்மையிலேயே இந்த விஷயத்துல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பாராட்டாம இருக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு அவர் தெளிவாக சிந்திச்சு செயல்பட்டு இருக்கிறாரு அப்படின்னே சொல்லணும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பை பை.